ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட சிபிஆர் 150R அப்படிங்கிற இந்த என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேவ்டு மோட்டார் சைக்கிளுக்கும், பஜாஜோட பல்சர் ஆர்எஸ் 200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேவ்டு மோட்டார் சைக்கிளுக்கும் கம்பாரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். எந்த பைக்கில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எந்த பைக் வாங்கினா உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணி அண்ட் எந்த பைக் வந்து உண்மையிலேயே டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிபிஆர் ஃபேன் அதிகமாக இருக்காங்களா, ஆர்எஸ் 200 ஃபேன் நிறையா இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோண்டாவோட CBR 2017 இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, BS6 கன்வெர்ட் பண்ண முடியாததுனாலையும், சேல் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஹோண்டாவோட CBR 150R எந்த லெவல் புள்ளிக்கோட மோட்டார் சைக்கிள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. திரும்பவும் R15 V4 டிரைவராக நாங்கள் இந்தியாவில் இந்த CBR 150R கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதத்தில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க 150R அப்படிங்கிற புள்ளிக்கார மோட்டார் சைக்கிள். இந்த சிபிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், பில்டு குவாலிட்டி காரு மாதிரி இருக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹோண்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிபிஆர் 150R இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 16.9 horsepower அட் 9000 RPM, 13.7 Nm of டார்க் அட் 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கூடவே 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த சிபிஆரோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா அது எப்போவுமே டாப் நாட்சாக தான் பில்டு குவாலிட்டி இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் இருக்கிறதுனால, அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபார்வர்ட் லீனிங் இருக்கிறதுனால, ரொம்ப சூப்பரான ஒரு ரைடிங், கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் வந்து நமக்கு ரைடருக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபுல்லி டிஜிட்டல் கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து நேவிகேஷன் அண்ட் ரைடிங் மோட்ஸும் கொடுக்க போகிறதாகவும் ஹோண்டா சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஆர் 150R மோர் தென் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஆர்எஸ் 200 எடுத்துக்கலாம். பஜாஜில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுல்லி ஃபேவ்டு மோட்டார் சைக்கிள், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக்கும் இந்த ஆர்எஸ் 200 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்எஸ் 200ல் பில்டு குவாலிட்டி மட்டும்தான் சுமாராக இருக்கும், மற்றபடி பிக்கப் டார்க் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டாப் நாட்சாக கொடுத்துருக்காங்க. டிசைன் கொஞ்சம் அவுட்டேட்டடான டிசைனாக இருக்குது. அண்ட் ஸ்பெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஸ்பெக்ஸாக இருக்குது. இன்னும் நியூ டெக்னாலஜி எதுவுமே கொண்டு வரல பஜாஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்கமிங்கில் நியூ மாடலும் வரப்போகுது. இந்த ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் ட்ரிபிள் ஸ்பார்க் ஃபோர் வால்வ் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா, 24.5 horsepower அட் 9750 RPM, மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.7 Nm ஆஃப் டார்க் அட் 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்க்கும்போது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸோடவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆர்எஸ் 200 இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்னு பார்க்கும்போது, டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து பார்க்க டீசெண்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது, ட்வின் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பிரைட்டான ஒரு ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லலாம். டெயில் லைட்டும் மேலடியில் கொடுத்துருக்காங்க. ஒரே பிரச்சனை அந்த டெயில் லைட்டோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம், பட் மற்றபடி சூப்பரான ஒரு பைக் தான். அண்ட் இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஃபேவ்டு மோட்டார் சைக்கிள்னாவே உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங் அப்படிங்கிறத தாண்டி, நல்ல கம்ஃபர்டபுளான அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு சுமாராக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பில்டு குவாலிட்டி இல்லை அப்படின்னாலும், நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா,
மைலேஜ் வந்து சிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 40 to 45 km/L கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பைக்கு இது ரைவலாக இருக்குன்னா யமஹாவோட R15, கேடிஎம்மோட RC, அதுக்கப்புறம் சுசுகியோட ஜிக்ஸர் SF, அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற CBR 150R, இந்த பைக்குக்கெல்லாம் இது வந்து ஒரு ரைவலான பைக்காக இருக்குது. ஸோ கன்க்ளூடுக்கு வரலாங்க, கடைசியாக எந்த பைக் வந்து உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு எனக்கு ஸ்பெக்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பைக் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த RS 200 சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு நியூ பைக் வேணும், அதுவும் ரேசிங் பைக்காக வேணும், அதுவும் ஒரு ஹோண்டா கிட்டேருந்து பெஸ்ட்டான பைக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் CBR 150R வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பைக்குமே வந்து மோர் தென் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக நிறைய மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you so much for watching. Bye.